சூப்பர் பண்ண தல நல்லா இருந்து படம் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கங்கனா ரன்வெட் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஒன்னே ரஜினி மட்டும் இருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அருமையான இசை ராகவா லாரன்ஸ் நடிப்பு A1 கங்கனா ரன்வெட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் A1 படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வடிவேல் சார் நல்லா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி லாரன்ஸ் நல்லா நடிச்சிருந்தாங்க கங்கனா ரன்வெட் கூட ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க படம் நல்லா இருந்தது பயம் இல்லை ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறமா அந்த சந்திரமுகி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக அதாவது கங்கனா ரன்வெட் மேடம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க லக்ஷ்மி மேடமும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க வேறு லெவல் டஃப்பு செம்ம டஃப்பு சாங்ஸ்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் லக்கலாக செம்ம வேறு லெவல் தலை சூப்பர் அந்த சந்திரமுகி 1 விட இது ரொம்ப நல்லா இருந்தது அவங்கள பார்த்து இவங்க செய்தாலும் இவங்க நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஐயோ ரொம்ப வேஸ்ட் அது ஜோதிகாவை கம்பேர் பண்ணும் போதெல்லாம் இவங்க சுத்தம் ஒன்றுமே கிடையாது இவங்க படம் ரொம்ப நல்லா இருந்தது வடிவேல் சார் நல்லா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி லாரன்ஸ் நல்லா நடிச்சிருந்தாங்க கங்கனா ரன்வெட் மேடம் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க ரொம்ப சூப்பர் கங்கனா ரன்வெட் மேடம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க லக்ஷ்மி மேனனும் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க ஒன்னுக்கு இது சொல்ல முடியாது ஒண்ணுதான் ரொம்ப பெஸ்ட்டு படம் நல்லா இருந்துச்சு மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறமா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கங்கனா ரன்வெட் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு பயம் இல்லை ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறமா அந்த சந்திரமுகி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க படத்தில் பாம்பு காமிச்சிருக்காங்க ஆ காமிச்சிருக்காங்க ரெண்டு வாட்டி காமிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பர் படம் தல நல்லா இருந்துது படம் ஆனால் வந்து டப்பிங் மட்டும்தான் வேறு வேறு மாதிரி இருந்துச்சு மேட்செல்லாம் வேறு லெவல் வேறு லெவல் டஃப்பு செம்ம டஃப்பு சாங்ஸ்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் லக்கலாக செம்ம வேறு லெவல் தலை சூப்பர் படத்தில் வந்து வடிவேல் நல்லா காமெடி வேறு லெவல் தலை வடிவேலேருந்து செம்மையாக எல்லாமே நடித்தாங்க எல்லாம் நல்லாதான் பண்ணாங்க உண்மையாக சொல்கிறேன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஒன்றே ஒன்று ரஜினி மட்டும் இருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் ஆனால் இப்போ இதில் போட்டு நல்ல சூப்பராக இருந்துச்சு தலை 1-2 பரவாயில்ல ராகவா லாரன்ஸ் டான்ஸ்லாம் சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது நம்ம படம் சூப்பராக இருந்தது வடிவேலுடைய காமெடிலாம் நல்லா இருந்தது ஆக்டிங் மாஸ்டர் நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் கொஞ்சம் நார்மல் தான் எனக்கு கேட்டால் வந்து கிளைமேக்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த ராகவா லாரன்ஸ் போர்ஷனு ராகவா நல்லா இருந்துச்சு ராகவா லாரன்ஸ் படம் நல்லா பார்க்கலாம் படம் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது படம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வடிவேல் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த சூப்பர் ஸ்டாரோட கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மி தான் நான் கேட்டேன் ஆவரேஜ் மூவி ஆவரேஜ் தான் ஆமாம் சரி படம் ரொம்ப நல்லா இருந்தது அருமையான இசை ராகவா லாரன்ஸ் நடிப்பு A1 கங்கனா ரன்வெட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் A1 படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம் படத்தில் ராகவா லாரன்ஸ் நடிப்பு நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்தது வடிவேல் காமெடி வந்து அப்பப்போ வந்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படத்தில் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு நல்லா சொல்லுங்க நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்தது வடிவேல் சார் சூப்பராக பண்ணியிருந்தார் ராகவா சார் சூப்பராக பண்ணியிருந்தார் ராகவா லாரன்ஸுக்காக பார்த்தோம்ப்பா ஆனால் அரிய கதையை அப்படியே திருப்பி பண்ணியிருக்காங்க எதனா மாற்றம் பண்ணியிருக்கலாம் அதாவது அந்த முதல்ல ஒரு படம் எடுத்தார் பார்த்தியா காஞ்சினா 1 காஞ்சினா 2 டிஃப்ரெண்ட் சென்ஷன் கொடுத்துருந்தாரு அது மாதிரி இதில் டிஃப்ரென்சேஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் இது ட்ரிட்டோவாக அப்படியே காப்பி அடித்த மாதிரி பண்ணது ஆள் தான் கேரக்டர் மாறிக்கிறது கொஞ்சம் லாரன்ஸுக்காக பார்க்குறோம் நாங்கள் காமெடியே இல்லையா வடிவில் எப்படி பண்ணியிருக்காங்க வடிவில் காமெடி எப்படி பிடிச்சிருந்ததா சூப்பராக இருந்துச்சு வடிவில் அப்படி பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு பரவாயில்ல சார் நல்லா தான் சார் நல்லா தான் சூப்பராக இருந்துச்சு வடிவில்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அந்த சந்திரமுகி 1 விட இது ரொம்ப நல்லா இருந்தது அவங்கள பார்த்து இவங்க செய்தாலும் இவங்க நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம்
ஃபஸ்ட்டு பாட்டு தான் நல்லாயிருக்கும், செகண்ட் பாட்டு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் ஹவர் நல்லா இருந்தது, செகண்ட் ஹவர் சரி. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது சந்திரமுகி ஒன்னோட டூ நல்லா இருக்கு. அது இன்னும் கண்டக்கன்னு கொஞ்சம் தமிழ் சாங் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தெலுங்கு வருஷம் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக போயிருக்கு. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ரெண்டு பேருமே லக்ஷ்மி மேனனும் சந்திரமுகி இது கங்கனா ராவத்தும் ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் ஓகே தான், சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. சந்திரமுகி ஒன் கம்பேர் பண்ணும்போது இது வேஸ்ட்டு தான். இது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸு ப்ளஸ்ஸு குழந்தைங்களுக்கு பிடிக்கும், மற்றபடி வேறு யாருக்கும் எதுவும் பிடிக்காது. எதுவும் பெருசாக ஓட்டல. கம்பேர் ஒன் வரும்போது இது ரொம்ப வேஸ்ட்டு, அவ்வளோதான். சுத்தமாக நல்லா சந்திரமுகி எல்லா கேரக்டர் எப்படி பண்ணிக்கிறாங்க அதான் சொல்கிறேன். அது கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை. மேபி தனியாக பார்த்தா நல்லா தெரியுமா இல்லைன்னு தெரில. பார்த்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சந்திரமுகி கேரக்டர் வந்து கங்கனா ராவத் எப்படி பண்ணிக்கிறாங்க? ஐயோ ரொம்ப வேஸ்ட். அது ஜோதிகாவை கம்பேர் பண்ணும் போதெல்லாம் இவங்க சுத்தம் ஒன்றுமே கிடையாது. இவங்க வேஸ்ட். அது ஃபேமிலினா வடிவேல் காமெடி கொஞ்சம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணால் ஓகே கொஞ்சம், அவ்வளோதான். ரொம்பலாம் இல்லை. ஸோ ஒன் கம்பேர் பண்ணுற அளவுக்கு இது இல்லை. இது சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், படம் வந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ரொம்ப எதிர்பார்ப்பாக வந்து நம்ம இது பண்ண முடியாது. பார்ட் ஒன்றில் இருந்தது காட்டிலும் அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியாது. இப்போ வேட்டையராஜா எப்படி, அதனோட சாராம்சம்லாம் தெரியாது. ஆனால் இதில் வந்து அந்த விஷயத்தை கொஞ்சம் பூர்த்தி பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த வேட்டையராஜா அந்த கதையெல்லாம் வந்து அடிப்படையான கதைகளை இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். நன்றி. இல்லை, நான் ஃபஸ்ட்டு பார்த்து தான் நல்லா இருந்தது. 2006 எடுத்ததே நல்லா இருந்தது. 2023 எடுத்தது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. படமே சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே இல்லை. படம் பார்த்த சாட்டிஸ்ஃபைடு அதுவே நல்லா இருந்தது. வேட்டையெல்லாம் ரஜினியே போட்டுக்கலாம் போல. இவர் ஒன்றும் ஆக்டிங்லாம் அந்த அளவுக்கு இல்லை, சுத்தமாக இல்லை. அந்த ஜோதிகா ஆக்டிங் அந்த மாதிரி இருந்தது. இவங்க லக்ஷ்மி மேனை சுத்தமாக வேஸ்ட், சுத்தமாக அந்த இதுவே சாட்டிஸ்ஃபைடே இல்லை. படம் பார்த்த சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அதனால் நாங்கள் தான் ஃபஸ்ட் வரோம். எங்கள் ஃபேமிலிக்காக வந்தோம். ஒன்றும் பிடிக்கல படம், சுத்தமாக இல்லை. வடிவேல் காமெடி சூப்பராக இருந்தது, அதெல்லாம் வந்து குறையே இல்லை. வடிவேல் நல்லா பண்ணிருக்கா போல. அவரோட என்ன சாப்டர் கொடுத்தாங்களோ அந்த சாப்டர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிருக்கா போல. அவர் ஒர்த்தாக பண்ணிருக்கா போல. வடிவேல் வடிவேலுக்காக வேணா பார்க்கலாமே தவிர மற்றபடி வேறு எந்த ஆக்டிங்கும் நல்லா இல்லை. ராகவ ராஜஸ்லாம் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டுங்க படம். படம் சூப்பர்ப்பா, சூப்பர், நல்லா இருந்தது, செமையாக இருந்தது. செகண்ட் எப்போ நல்லா பண்ணியிருக்காம்பா, அதை விட இன்னும் சூப்பராக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு, செம காமெடி. டைம் போகிறதே தெரிலப்பா. ஓகே.